உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி சக்தி உங்ககிட்ட இருந்தா இன்னும் ரெண்டு நாளையில நான் அடிபட்டு சாவணும் இல்ல இழுத்துக்கிட்டு சாவணும், உங்ககிட்ட சக்தி இருக்குல்ல செஞ்சு காட்டு. நான் படமா இல்ல படமானு கேக்குறேன், என்னடா ஒரே பைத்தியகாரத்தனமா இருக்கு, இதெல்லாம் கேவலமா இருக்கு, இதெல்லாம் இன்னும் அந்த மக்களை வந்து முட்டாளாவே தான் வச்சிருப்பீங்களா? ஏமா நான் கேக்குறேன், இந்த சாமியார் இந்த சக்தி அப்படின்னு எல்லாம் போய் காலில் விழுவுறீங்களே, உங்களுக்குலாம் அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு ஒன்று கிடையாதா? சிந்திக்கிற திறனே கிடையாதா? கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா? அந்த அம்மா நேற்று சொல்லுது ஒரு பேட்டியில, நான் எல்லாருக்காகவும் நான் நடிக்கலைங்க, நடிக்க முடியாதுங்க, இது நடிப்பு இல்லைங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க. என்னம்மா நீ என்ன சிம்பு ஃபேனா நீனு? சிம்பு சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னால உன் குடும்ப வாழ்க்கையிலே முதல்ல உன்னால ஒழுங்கா வாழ முடியல, அங்க நீ உன் குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கா வாழ்ந்திருந்தா நீ ஏன் வந்து நாலு வீதியில இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல்ல பஞ்சாயத்துக்கு வர? அத வந்து ஊரறிய பார்த்தாங்களா இல்லையா? இப்ப என்னடானா சீசனுக்கு வர மாதிரி சாமியார் வேஷம் போட்டு வர? கேட்டாக்க என்னை யாரும் டென்ஷன் பண்ணாதீங்க, என்னை யாரும் கோபப்படுத்தாதீங்க, நீங்க எல்லாம் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை வந்து டென்ஷன் பண்ணி நீங்க புரியாம நடந்துகிட்டு இருக்கீங்க, இது பெரிய விபரீதம் ஆயிடுங்கிற. நான் சொல்றேன், நீ சொல்றது பொய், நீ பண்றது ஒரு பித்தலாட்ட வேலை, நீ பண்றது ஒரு வேடிக்கை, நீ மக்களை ஏமாத்துற, இத காவல்துறையும் அரசாங்கம்னா விசாரிக்கணும். உன் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், உன்னை நான் விமர்சனம் பண்றேன். உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி சக்தி உங்ககிட்ட இருந்தா இன்னும் ரெண்டு நாளையில நான் அடிபட்டு சாவணும் இல்ல இழுத்துக்கிட்டு சாவணும், உங்ககிட்ட சக்தி இருக்குல்ல செஞ்சு காட்டு. அடுத்தது நீ சொல்ற இது வந்து ஒரு ஆன்மீகம், ஆன்மீகம்னா உணரணும், வேஷம் போடக்கூடாது. நீ இப்ப வேஷம் போடலையா? சரி, நீ எப்படி உணர்ந்த சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? மக்களே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இங்க வந்து தன்னைய சாமி தன்னைய அவதாரம் சொல்ற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, அது பொய். உண்மையிலேயே சொல்றேன், சாமியாரு துறவு வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? உண்மையான துறவிங்கிறவன் குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, மான மரியாதை உணர்ச்சிகளை தூக்கி போட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் என்ன பண்ணுவான்? காட்டை நோக்கி ஓடிடுவான், காட்டை நோக்கி ஓடிடுவான். ஏன்னா அமைதியை தேட ஆரம்பிப்பான், நிசப்தத்தை வந்து தேட ஆரம்பிப்பான், உண்மையான ஆத்மாவை வந்து உணர ஆரம்பிப்பான். அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, உண்மையான துறவு வாழ்க்கை எடுக்கிறவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, எப்பயாவது சாப்பிடுவாங்க, கிடைச்சாதான் சாப்பிடுவாங்க. காத்தை மட்டுமே சுவாசிக்கிட்டு பல வருடங்களா வாழக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் வாயை திறந்து பேச மாட்டாங்க, அவங்க அப்படியே இருந்து இருந்து அவங்களோட வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் சாதாரண மனுஷன் கண்ணில் சிக்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கடந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க அனுப்பொழுதும் தினந்தோறும் அந்த இறைவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு அவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இறைநிலைய அதாவது ஜோதிய, அதான் வந்து இறைநிலைன்னு சொல்லக்கூடிய ஜோதியா அந்த கடவுள்கிட்ட ஐக்கியம் அவனு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான சுவாமியாரு, அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான ஞான நிலைய அடைஞ்சவங்க. தன்னைய சாமியாருன்னு சொல்லிக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பிஎம்டபிள்யூ பென்ஸ் இன்னோவா காரில் சுற்றிக்கிட்டு ஸ்கூலு காலேஜு கல்வி தந்தைங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா வியாபாரமும் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு காஸ்ட்லியான செல்வ வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல துணிமணி போட்டுக்கிட்டு இருக்கேன், ஜாமியார் கிடையாது, அவன் சாமியும் கிடையாது, அவன் ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த நம்ம ஸ்டேட்டில் நம்ம நாட்டில் இந்த மாதிரி பல பேர் ஏமாத்துறானுங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஏ சாமிங்கிறது காஸ்டில் வராதுரா, ஏ சாமிங்கிறது சொகுசு வாழ்க்கையில் வராதுரா, ஏ இறைநிலையை அடையணும்னா நீ எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீ இந்த உலக வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு நீ காடு வனாந்திரம் போகணும், நீ கஷ்டப்படணும், நீ கடவுளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும், நீ எல்லாத்தையும் திறந்துடணும். அப்படி ஒருத்தனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இங்கே உள்ள சாமி பேரை வச்சுக்கிட்டு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா பயலும் திருட்டு பய தான், எல்லாமே ஃப்ராடு தான், இதான் உண்மை. சனாதன தர்மம் அதை போதிக்கல, சனாதன தர்மம் அதை சொல்லல. நீதி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியத்தோட வாழு, நீதி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு, இதுவே போதுன்னு சொல்லுது. இந்த சாமியை கும்பிடணும்னு கூட கட்டாயப்படுத்தி சொல்லல. ஆனா இவனுங்க என்னடா, நான் ஊரு முழுக்க நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், நான் வாயில இருந்து லிங்கி எடுப்பேன், பைத்தியகாரத்தனமா இருக்கு. இந்த மக்களும் போயிட்டு என்னமோ காலில் விழுறாங்க, உங்களாம் கேவலமா இல்ல, உங்களும் அசிங்கமா இல்ல, சோறு தானே சாப்பிட்றீங்க, கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க.
உன்னை நீ முதல்ல நம்பு, போ கோயிலுக்கு போ. கோயிலில் வந்து அன்னைக்கு நம்மளுடைய வந்து பெரியோர்கள் வந்து அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆன்மீகம், அதெல்லாம் விஞ்ஞானம். அங்கே போ, அங்கே வந்து மன அமைதியை தேடு, அங்கே போய் இறைவனை நன சாமி கும்பிடு. வேணான்னு சொல்லலை, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணி கேவலப்படுத்தாதீங்கயா, சனாதன தர்மத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. முதல்ல ஆன்மீகம்னா போலி வேஷத்தை காவியை கட்டிக்கிட்டு ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது இல்ல ஆன்மீகம் சொல்றாங்க. இந்த காவியெல்லாம் ஏமாத்துறாங்க, இந்த அது ருத்ராட்சம் போட்டு ஏமாத்துறாங்க. காவினா முதல்ல என்ன தெரியுமா, காவிக்கான உண்மையான அர்த்தம் வீரம். அந்த வீரம் எதனால வரும், காவியை எதை ஒருத்தன் கட்டுவான், அப்ப எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுனா காவி கட்டுவான். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டா உனக்கு எங்க பயம், நீ யாருக்கு பயப்பட போற, நீ எதுக்காக பயப்பட போற. காவினா உண்மையான அர்த்தம் வீரம், அதை முதல்ல புரிஞ்சுக்க சரியா. இப்ப இந்த மாதிரி போலியான ஆட்கள் வந்து இந்து மதத்துல வந்து நான் சாமின்னு சொல்லிட்டு ஏமாத்துறத நம்ம எல்லாருமே வெளியே சொல்றோம், நம்ம அதை விமர்சனம் பண்றோம், தப்புங்கிறோம். இது இதுல மட்டும் கிடையாது, கிறிஸ்துவ மதத்துல ஹாலிவுட் கதைகளை மிஞ்சக்கூடிய, ஹாலிவுட் படங்களை மிஞ்சக்கூடிய ஜுமாஞ்சி கதைகள், ஜூம் ஜூம் கதைகள், பூதம் கதைகள்லாம் சொல்லுவாங்க. இதை விட பயங்கரமா இருக்கும், வாய் இழுக்கிற மாதிரி, கை இழுக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, ஒடியாற மாதிரி, கத்துற மாதிரி, குதிக்கிற மாதிரி, ஆங்குற மாதிரி, ஊங்க சர்க்கஸ் வீடியோ ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் இதை பற்றி ஒருத்தன் பேச மாட்டான், அதுவும் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, தமிழக காவல்துறைக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி கடவுளை வைத்து ஒரு மதத்தை வைத்து பொய்யை சொல்லி ஏமாற்றக்கூடிய, அது இந்து மதத்தில் இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவ மதத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான போலி ஆட்களை, போலி சாமியார்களை, போலி பாதிரியார்களை தயவு செய்து நீங்க நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும். பல லட்சம் என் சொந்த பந்தமான பல லட்சம் மக்கள், அது இந்து மக்களா இருந்தாலும் சரி, அது வந்து கிறிஸ்துவ மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், அது எந்த மக்களா இருந்தாலும், அவங்க நம்ம தேசத்துல வாழ்றவங்க தான், அவங்களை இந்த மாதிரி போலியான ஆட்கள்கிட்ட இருந்து தயவு செஞ்சு காப்பாற்றணும். இதை நாங்க வந்து பொதுமக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க, பல லட்சம் மக்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க.